ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எந்த கேக்கல ஏஎஸ் அகாடமி. ஸோ வீடியோ குறித்த அனைத்து எங்களது மனமான நடிகள் இட்ஸ் திலக். இனி இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே தாலுக்கிசையோட எக்ஸாம் டேட் பற்றி பெருசாக பேசிகிட்டே இருக்கீங்க. நான் உங்கள்கிட்ட ஒரே விஷயம் மட்டும் கேட்டுக்க விரும்புகிறேன். இப்போ எக்ஸாம் என்றைக்கு வந்தால் என்ன? ஆகஸ்ட் 26 இருந்தானே, ஆகஸ்ட் 27 இருந்தானே? இன்னும் சொல்லப்போனால் ஆகஸ்ட் 26 தான் எக்ஸாம்ங்கிறத நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டோம், சரிங்களா? இப்போ நம்மளோட டார்கெட், நம்மளோட ஃபோக்கஸ் டேட்டை நோக்கி இருக்க போதா? அந்த டேட்டில், அந்த டேட்டுக்குள்ளே சிலபஸை முடிக்க போகிறோங்கிறத இருக்கா? சரி, நான் இன்னும் விஷயம் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஆகஸ்ட் 26 எக்ஸாம்னா ஆகஸ்ட் 25 நைட் வரைக்கும் படிக்க போகிறீங்களா? கிடையாது. அப்போ நம்ம ஆகஸ்ட் 26 அப்படிங்கிறத தூக்கி எறிங்க. நீங்கள் ஆகஸ்ட் 1 கரெக்டாக முடிச்சிருக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் செல்ஃபாக அவங்க வந்து என்ன பண்ண முடியும், ரிவிஷன் பண்ண முடியும், எதாவது டெஸ்ட் கிஸ்ட் எதாவது போட்டு பார்க்க முடியும். அப்போ ஆகஸ்ட் 26 அப்படிங்கிறத எய்மாக வைக்காதீங்க, நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே முடிக்க பாருங்கள். அதனால் எக்ஸாம் டேட்டுங்கிறத கொஞ்சம் ஓரங்கட்டி வைங்க. அப்போ எதில் சார் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு படித்து முடிச்சிருக்கோம், இப்போ நாளைக்கே எக்ஸாம் வச்சாலுமே கூட நம்ம எவ்வளோ மார்க் எடுக்க ரெடியாக இருக்கும் அப்படிங்கிறது இங்கே முக்கிய முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதையும் தாண்டி இப்போ நம்ம ரிவிஷன் போட்டுட்ருக்கோம், பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரியுதா? சைக்காலஜிக்கு மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 எபிசோட் போட்டோம். அதாவது வீடியோ நிறைய எடுத்துகிட்டே இருக்கும், அது வேறு. உங்களுக்கு பப்ளிஷ் ஆனது நீங்கள் பார்த்துருக்கிறதுன்னு பார்க்குறப்ப சைக்காலஜி மட்டும் 4 வீடியோ போட்டோம், பாலிட்டி 1 வீடியோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன், எக்கனாமிக்ஸுக்கு 2 வீடியோ வந்திருக்கும், சயின்ஸுக்கு 1-2 வந்திருக்கும், இதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி போட்டுருக்கோம், அது ஒரு 4 வீடியோ வந்திருக்கும். அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தா தாலுக்கேசியில் உங்களுக்கு 140 கொஸ்டின் வருது. இது வரைக்கும் நம்ம போட்டிருக்க ரிவிஷன் வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்துருந்தாலே 30 கொஸ்டின் அடிச்சிடலாம். அதே மாதிரி எல்லோரும் பிளேலிஸ்ட் கேட்டிங்க, நான் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த பிளேலிஸ்ட்டுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சிடறேன். புரியுதா? நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும். எப்படின்னா, சைக்காலஜி ரிவிஷன் ஒரு பிளேலிஸ்ட்டு, பாலிட்டி ரிவிஷன் ஒரு பிளேலிஸ்ட்டு, எக்கனாமிக்ஸ் ரிவிஷன் ஒரு பிளேலிஸ்ட்டு, சயின்ஸ் ரிவிஷன் ஒரு பிளேலிஸ்ட்டு. ஸோ அந்தந்த வீடியோஸ் அந்தந்த இதுக்குள்ளே இருக்கும், கீழே வேணால் நான் லிங்க்கில் வச்சிடறேன். அதே மாதிரி இப்போ நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா அப்படின்னா, நீங்கள் அந்த லிங்க்கில் வச்சுருக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கோம்ல, அதுக்குள்ளே போய் பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு ஒன்றொன்னா பாருங்கள், எல்லா வீடியோஸையும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும். 140 கொஸ்டினில் 30 கொஸ்டின் உங்களை எடுக்க நாங்கள் தயாராக்கிட்டோம். சொல்லப்போனால் எவ்வளோ நாள் ஆகுது ரிவிஷன் ஆரம்பிச்சு? ஒரு வாரம் இருக்குமா? அவ்வளோதான். அப்போ இன்னும் ஒரு கொஞ்சம் நாட்கள் தான். புரியுதா? நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள். 1 வாரத்தில் 30னா ஒரு 4 வாரத்தில் தான், 4 வாரம்னா 120. அப்போ இன்னும் ஒரு 2-3 130 உங்களை ரெடி பண்ணி விட்ருவோம் நாங்கள். புரியுதா? அப்போ ரிவிஷன் இங்கே மஸ்ட். எல்லாத்துக்கும் படித்ததெல்லாம் போதும். நீங்கள் திரும்ப திரும்ப பேசிக்லேருந்து படிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் நிப்பாட்டுங்க, போதும். ரிவிஷனுக்குள்ளே இறங்குங்க, ரிவிஷனுக்குள்ளே குதிச்சுருங்க. ஸோ இப்போ ரிவிஷன் பண்ணுறதுக்கான டைம், உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறதுக்கான டைம், நீங்கள் எஸ்ஐ கிளியர் பண்ண போகிறதுக்கான டைம். அப்போ நம்மளோட ஃபுல் கிளைமேக்ஸில் இருக்கோம். இப்போ படத்தை படி பார்க்குறப்ப என்ன ஆரம்பம், இன்டர்வல், என்ன ப்ரீ கிளைமேக்ஸ் எல்லாம் தனி கிளைமேக்ஸ் நின்றுட்டுருக்கோம். ஸோ அப்போ ஆகஸ்ட் 26 அதை ரொம்ப பேச வேணாம் எல்லாருமே. ஏன்னா இந்த தாலுக்கிசை டேட் ஆகஸ்ட் 26 வந்ததை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வீடியோ போடுங்கன்னு நீங்கள் எதுக்குன்னா, நம்ம தான் 1 வாரத்துக்கு சொல்லிட்டோமே, நம்ம ஆகஸ்ட் 20 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் இறக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. அப்படிங்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் நம்மளோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேட்பீங்க, சார் நிறைய யூடியூப் சேனல் நாங்கள் பார்க்குறோம் சார், நிறைய அகாடமிஸ் பார்க்குறோம் சார். அப்படிங்கிறப்ப எல்லோரும் ஒரு நாளைக்கு வீடியோ போடுறாங்க, எங்களுக்கு வீடியோ பார்க்கவே டைம் கரெக்டாக இருக்குது. நாங்கள் இப்போ எப்படி சார் புக்கில் படிக்கிறது அப்படிங்கிற டவுட் வேறு கேட்பீங்க நிறைய பேர். நான் சொல்கிறேன், ஒரு சேனல் ஃபாலோ பண்ணுங்க போதும், நம்ம சேனல் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். நான் ஒன்றும் அதான் சும்மா பேச விரும்பல, பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், லிங்க் இருக்கும் பாருங்கள். 140 கொஸ்டினில் 30 கொஸ்டின் எடுக்க வச்சிட்டோம். நான் என்ன சொல்கிறேன், போட்டிருக்க வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு மாடல் கொஸ்டினோ ப்ரீவியஸ் கொஸ்டினோ பாருங்கள், 30 கொஸ்டின் எடுக்க முடியும் உங்களால், ப்ரூஃப் இருக்குது. புரியுதா? அதனால் டேட்டுன்னு எக்ஸாம் நோக்கி போகிறத விட்டுட்டு படிச்சுட்டோமான்னு முதல்ல பாருங்கள். எக்ஸாம் வச்சுருவாங்க ஆகஸ்ட் 26, அது பிரச்சனை இல்லை. நம்ம அதுக்கு தயாராக இருக்கோமான்னு பாருங்கள். திரும்ப திரும்ப மோட்டிவேஷன் வேணாம். புரியுதா? கரெக்டாக பாருங்கள் வீடியோஸை, கரெக்டாக படிச்சுட்டே இருங்க. புரியுதா? நம்மளோட ரிவிஷனோட நோக்கமே அதை பார்த்துட்டு நீங்கள் ஸ்கூல் புக் எடுக்கணும்னு வேணாம், நீங்கள் தனியாக நோட்ஸ்லாம் எடுக்க வேணாம், அந்த வீடியோ பார்த்தாலே போதுங்கிறேன். திரும்ப திரும்ப சொல்கிறது தான், ஆடி படித்து முடித்தவங்க நம்ம வீடியோ 1 வாட்டி பார்த்தாலே போதும், படிக்காமல் இருந்தீங்கன்னா 2 வாட்டி பாருங்கள் போதும், இதான் விஷயம். புரியுதா? எல்லாமே ப்ராப்பராக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்டாக நடத்திட்டுருக்கோம். அதனால் பாருங்கள், கண்டிப்பாக நான் உங்களை எஸ்ஐயா பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். புரியுதா? ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு பாஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து அந்த கால்ஸ் நாங்கள் எதிர்பார்க்குறோம். சார் உங்கள் வீடியோ பார்த்து கிளியர் பண்ணிட்டோன்ற அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நம்ம இந்தளவுக்கு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.